எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேருக்கு வந்து தீராத கடன் இருக்கும் நகை அடமானத்தில் இருக்கும் வீடு அடமானத்தில் இருக்கும் மன கஷ்டத்தில் நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக்காவது பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல லைக் பண்ணால் மறக்காதீங்க இப்போ வந்து நம்ம வந்து நிறைய வீட்டுங்களில் கடன் இல்லாமல் இருக்குது அது கண்டிப்பாக கடன் இருக்கும் எதுக்காவது நம்ம வாங்கியிருப்போம் அந்த கடன் நம்ம வந்து எப்படியாக இருந்தாலும் நம்மளால் கொடுக்க முடியாமல் போய்கிட்டே இருக்கும் வட்டி மேலே வட்டி போட்டுக்கிட்டு இப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம வந்து கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம் இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் என்ன பண் இது வந்து ஒரு சித்தர்களின் சூட்சும நேரம் தான் இது ஒரு ஒரு நல்ல ஒரு நேரம் மைத்திரிய நேரம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கடனை சிறு தொகை அவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம கடன் அடைஞ்சிரும் நீங்கள் நகை அடையமானம் வச்சுருக்கீங்களா அங்கே கூட போய் நீங்கள் அந்த ஒரு சிறு அமௌண்ட் அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் நகை கடனும் முடிஞ்சிரும் இல்லை அவங்க வாங்கிக்க மாட்டாங்க அந்த நகை கொஞ்சம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டைமில் நான் சொல்கிற டைமில் நீங்கள் உங்களால் முடிஞ்சது உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ பத்து ரூபாய் இருக்கா இருபது ரூபாய் இருக்கா இல்லை நூறுரூபா இருக்கா ஐநூறுரூபா இருக்கா எடுத்து என்ன பண்ணுங்கள் அந்த பைசாவை எடுத்து வச்சுடுங்க அந்த டைமில் பத்தாம் தேதி திங்கட்கிழமை எட்டு ஐம்பத்தெட்டு முதல் பத்தம்பது வரைக்கும் இருக்குது இப்போ நான் ஸ்க்ரீனில் அந்த டேட்டு டைம் அந்த நாள் போட்டிருக்கேன் அந்த அதை பார்த்து குறித்து வச்சுக்கோங்க அந்த டைமில் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு நீங்கள் அந்த பணத்தை எடுத்து ஒரு கவர் ஒரு மொய் கவர் ஏதோ ஒரு கவர் எடுத்துகிட்டு அவங்க பேரை எழுதுங்க கடன் வாங்கினவங்க அவங்க பேரை எழுதிட்டு இல்லை பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னா பேங்க் நேம் இல்லை அடமான கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடை பேர் வச்சு எழுதி என்ன பண்ணுங்கள் அதில் அந்த ரூபாயை வச்சுட்டு ஒரு வசம்பு துண்டையும் வச்சுட்டு ஒரு பிரிஞ்சு இலையில் இப்போ உங்களுக்கு கடன் இருக்குன்னா எனக்கு கடன் தீர்ந்தது இப்போ லட்ச கணக்கில் இருந்தால் எனக்கு ஒரு லட்சம் கடன் தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிஞ்சி இலையில் எழுதி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கவருக்குள்ளே அந்த பிரிஞ்சு இலை அந்த ஒரு வசம்பு இந்த ஒரு பணம் பத்து ரூபாயோ நூறுரூவாயோ ஐநூறுரூபாயோ எடுத்து வச்சுட்டு உங்கள் சாமி முன்னாடி எடுத்து வச்சுருங்க இப்போ அது கொஞ்சம் பணம்னால அவங்க வாங்க மாட்டாங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வேளை நீங்கள் மொத்தமாக கொடுக்கும்போது சேர்த்து நீங்கள் இந்த பணத்தோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க இப்படி கொடு இது வந்து நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு அந்த கடனை அடைவதற்கு உண்டான பணம் உங்களுக்கு தேடி வரும் அதாவது உங்களுக்கு அதுக்கான ஒரு வழி கிடைக்கும் எப்படியோ ஒரு வழி உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த கடன் கோடி கடனாக இருந்தாலும் நீங்கள் அடைச்சிருவீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை இது வந்து காலங்காலமாக இதை செஞ்சுக்கிட்டு வராங்க நிறைய செல்வந்தர்கள் கடனில் இருப்பாங்கள் அவங்களாம் செஞ்சுக்கிட்டு வர பரிகாரம் தான் அந்த நேரம் வந்து சுகுச்சுமமான நேரம் அந்த நேரம் வந்து பணம் பெருகக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் பணம் எடுத்து வச்சிங்கன்னா அது பல மடங்காக பெரிய உங்களுக்கு வந்து உங்கள் கடனையே தீர்த்துரும் உங்களுக்கு இப்போ கடனே கிடையாது எனக்கு அப்படின்னா உங்களுக்கு பணம் பெருகிறதுக்காகவாது அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க எனக்கு பணம் பெருகணும் இவ்வளோ லட்சமாக பெருகணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்